அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏல் வந்து யூனிட் உண்டான வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சரிங்களா ஸோ இது வந்து நான் ஆல்ரெடியாக போட்டேன் அதாவது யூனிட் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் மொத்தம் நாலு பார்ட் இருக்குது அதில் வந்து பார்ட் ஒன் வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சரிங்களா மொத்தம் பார்ட் வந்து நாலு அதில் வந்து பார்ட் ஒன் தமிழர் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள் ஸோ அதுக்கு நான் எந்தெந்த புக்கில் இருந்து எங்கே படிக்கணும் வித் பேஜ் நம்பர் இது எல்லாமே நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்குறேன் எங்க இருந்தாலும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட் ஒன்னுக்கே இவ்வளோ துணை நம்ம படிக்கணுங்க ஏன்னா நம்மளுடைய தமிழ் சமுதாயம் வந்து மிகப்பெரிய சமுதாயம் நம்மளுடைய பண்பாடு மிகப்பெரிய பண்பாடு சரிங்களா ஸோ நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி வால்யூம் ஒன்னில் இதை பார்த்தோம் பாடம் ரெண்டில் வந்து தமிழகத்தில் பெருங்கற்கால இரும்பு காலத்தை பற்றியும் தமிழகத்தில் பெருங்கற்கால அகழாய்வு இடங்கள் ஸோ இது பார்த்தோம் இன்னத்துக்கு நம்ம அதாவது பேஜ் நம்ம இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பாக யூனிட் பார்த்திங்க அப்படின்னா பாடம் ஐந்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் அதாவது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வால்யூம் ஒன்றில் எழுபத்தி ஒன்பதுலேருந்து எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் வரைக்கும் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா இருங்க நான் பிடி படுத்துக்கிறேன் ஸோ இதுதாங்க அந்த யூனிட்டு தென்னிந்தியாவில் சமுதாய குருவாக்கம் அப்படின்னு இதுதான் வந்து லெவன்த் ஹிஸ்ட்ரி வால்யூம் ஒன்றில் இருக்கக்கூடிய யூனிட் மொத்தம் பத்து பக்கம் இருக்குது எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருந்து ஸோ இங்கே இருக்குது இல்லையா எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இங்கே இருக்குது பாருங்க எழுபத்தி ஒன்பதாம் பக்கம் ஸ்டார்ட் ஆகி எழுபத்தி ஒன்பதாம் பக்கம் ஸ்டார்ட் ஆகுது முடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாம் பக்கம் முடியும் சரிங்களா சரி ஓகே இதில் வந்து என்னென்ன கண்டன்ட்டு கொடுத்துருக்குறாங்க இதை நம்மளுக்கு எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத பற்றி நம்ம ஷார்ட்டாக வித் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் சரிங்களா எப்படி சொல்கிறது சுருக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே தென்னிந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமூக அரசியல் நிகழ்வு எப்போ உருவாச்சு அப்படின்னா அஞ்சாம் நூற்றாண்டிலிருந்து அதாவது எப்படி சொல்கிறது அதாவது கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரை தான் வந்து ஒரு சமூக அரசியல் உருவாக்கத்தை புரிந்து கொள்ளுதல் பற்றி இந்த யூனிட் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கிமு அஞ்சாம் நூற்றாண்டுல சாரி கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரை காலப்பகுதியில் இந்த சமூக அரசியல் உருவாக்கத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் இங்கே அப்படின்றாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே வாங்கலாம் அதாவது தமிழ் அரச மரபிலா அதாவது மரபினாரான சேர சோழ பாண்டியர்கள் சாதவாகனர்களின் சமகாலத்தவர்கள் ஆவார்கள் இது முக்கியம் சரிங்களா தமிழ் அரச மரபிலான சேர சோழ பாண்டியர்கள் சாதவாகனருடைய சமகாலத்தவர்கள் ஆவார்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போ மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த அசோகருடைய கல்வெட்டுகளில் மூவேந்தர்கள் பற்றி குறிப்புகளை இடம்பெற்றுள்ளதின் அடிப்படையில் இரு நூற்றாண்டுகளுக்கு முன்னராகவே தமிழக அரசர்கள் அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா அதாவது மூவேந்தர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய முதல் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டோன்னா அசோகருடைய கல்வெட்டு தான் இது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தது சரிங்களா ஸோ அசோகருடைய கல்வெட்டில் மூவேந்தர்கள் பற்றி குறிப்பு இருக்கிறது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்றுகள் பற்றி பார்க்க போகிறோம் சரி இது வந்து ஜஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் சரிங்களா இன்ட்ரோடக்ஷன் வந்து சேர சோழ பாண்டியர்கள் சாதபாகனும் சமகாலத்தவர்கள் அதோடு மட்டும் இல்லாமல் சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி முறையை பற்றி சொல்றது எது இல்லை அசோகருடைய கல்வெட்டுல குறித்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சான்றுகள் தொல்பொருளியல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இங்கே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துங்க அரிக்கமேடு கொடுமணல் ஆலங்குளம் வரையூர் சரி இங்கெல்லாம் கட்டப்பட்ட இடிபாட்டு தடயங்கள் ஸோ அப்போ அதுக்காக வந்து துறைமுக தலைநகரங்கள் உள்ளிட்ட பழங்கால ஸோ அதாவது தொல்லியல்னாவே உள்ளே புதஞ்சு போய் தாங்க தொல்லியல் சரிங்களா அதே மாதிரி ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அமராவதி நாகார்ஜுனா கொண்டா சரிங்களா ஸோ இந்த ரெண்டு இடமும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா பகுதியில் அமைதியில் ஸ்தூபிகளும் சைத்தியங்களும் அப்படின்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்தூபிகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸ்தூபி என்பது புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டுறது தான் வந்து ஸ்தூபி அதாவது எப்படி சொல்கிறது இது கட்டுறாங்க இல்லைங்களா சமாதி ஸோ அது மாதிரி வந்து களிமண்ணில் கட்டியிருப்பாங்களாம் பொதுவே வந்து இறந்தவரை அந்த சாம்பலுக்கு வந்து பேர் அப்படின்னா அஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க புத்தர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இடத்துல வந்து அஸ்தி போட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் மற்றதெல்லாம் விட்டுங்க இங்கே வாங்க இந்த லைனுக்கு வாங்க ஆன்மீக உலகின் பேரரசர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா புத்தர் தான் சரிங்களா ஆன்மீக உலகின் பேரரசர் என்று அறி அறியப்படுபவர் புத்தர் புரியுதுங்களா ஸோ இந்த கட்டத்தில் முக்கியமான கொஸ்டின் ஆன்மீக உலகின் பேரரசர் என்று அறியப்படுபவர் யார் அப்படின்னா புத்தர் நெக்ஸ்ட் நாணிய சான்றுகள் நம்மளுக்கே நல்லா தெரியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சங்ககாலம் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் வந்து அதோடு மட்டும் இல்லாமல் வேலீர்கள் வேலீர்னா யாரு குறுநில மன்னர்கள் சரிங்களா ஸோ இவங்க எல்லாரும் கூட என்ன பண்ணாங்க நாணயத்தை அச்சுட்டு வெளியிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இதே வந்து மிகச்சிறந்த சான்றா சொல்றாங்க நாணயத்துல அதோடு மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளி தாமிரத்தாலான ரோமன் நாணயங்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நாணய சான்றுகள் நெக்ஸ்ட் வந்து கல்வெட்டுகள் பத்தி பார்த்தோன்னு வச்சுங்களேன் முக்கியமா வந்து ஸோ இது பாருங்க அசோகருடைய பிராகிருத மொழி கல்வெட்டு நெக்ஸ்ட் வந்து தமிழ் கேரளா கொகையில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுங்க எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா மாங்குளம் ஜம்பை புகழூர் சரிங்களா மாங்குளம் ஜம்மை புகழூர் முக்கியமான இது சரிங்களா கொஸ்டின் கேட்பாங்க தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படக்கூடிய இடங்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களில் இது எவை தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் அமையாத ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த டைமில் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இது கேள்ஃபுல்லாக பார்த்துங்க மாங்குளம் ஜம்பை புகழூர் சரிங்களா இங்கெல்லாம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படக்கூடியது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றபடி அங்க எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படியே அந்த பக்கம் வாங்கலாம் இது பாருங்க இது பொருத்துகள் வைப்பாங்க இந்தியாவிற்கு வெளியே பெரணிக்கே குவாசியர் அல் கதாம் இது வந்து எகிப்து சரிங்களா நெக்ஸ்ட் வந்து கோர் ஓரி அப்படின்றது ஓமனு குவாங்லுக்கு தாய்லாந்து போன்ற இடங்களில் காணப்படும் ஆவணங்களா இதெல்லாம் சரிங்களா இதெல்லாம் வந்து ஆவணங்கள் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு ஆவணங்கள் சரிங்களா எங்கங்க பரணிக்கு குவாசியர் அல் அது எங்கன்னா எகிப்து கோரோரி ரோரி அப்படின்றது ஓமனு குவாங்லுங் அப்படின்றது தாய்லாந்து சரிங்களா இது மூணுத்தையும் கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமா இலக்கிய சான்றுகள் அதாவது நம்மளுக்கே நல்லாவே தெரியும் சங்க இலக்கிய சான்றுகள் முக்கியமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கௌடுல்யர் எழுதி அசசாஸ்திரம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மகா மகாவம்சம் அப்படின்றது வந்து பௌத்த அரச அதாவது பௌத்த வரலாறு நூல் தான் வந்து மகாவம்சம் இது தவிர்த்து சாதபாகன் அரசர் ஆலா அவரு பிராகிருத்த மொழியில் ஒரு நூல் எழுதுறாரு என்ன நூல்னா காதா சப்த சப்தி அதாவது காதா சப்த சதி அப்படின்ற இந்த நூல் யார் எழுதினது அப்படின்னா ஆலா அப்படின்றவரு எழுதியிருப்பாங்க என்ன மொழின்னா பிராகிருத மொழியில் எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் பத்தி பார்க்க போறோம் செவ்வியல் இலக்கியனாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் தொல்காப்பியம் தான் அங்கே செவ்வியல் இலக்கியம் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க எட்டு தொகையும் பத்து பாடம் தொல்காப்பியம் தான் வந்து செவ்வியல் இலக்கியம் அப்படின்றாங்க ஸோ தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்றாங்க இது வந்து கவிதை பற்றி மட்டும் பேசலை ஸோ மக்களுடைய பண்பாட்டு பற்றியும் பேசுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் மருவிய காலத்தில் வந்து தான் வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அதுலேயும் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் சரிங்களா அதாவது அது எது சொல்கிறாங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அந்த நூல் அதாவது காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா இது தெரிஞ்சுங்க தமிழ் செவியல் இலக்கியம் எது அப்படின்னா தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு நெக்ஸ்ட் அதாவது வெளிநாட்டை விருது குறிப்பை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இங்க வாங்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க இந்த இடம் கவனிக்கலாம் அதாவது முதலாம் நூற்றாண்டை சார்ந்த முதலாம் நூற்றாண்டை சார்ந்த தொன்மையான கிரேக்க நூலான எரித்திரின் கடலின் பெரிப்ளஸ் இங்கே கொஸ்டின்னா தெரியுங்களா அதாவது இந்த எரித்திரின் கடலின் பெரிய பிளஸ் வந்து எந்த நாட்டு நூல் அப்படின்னு கேட்பாங்க கிரேக்க நூல் சரிங்களா எத்திரியாம் நூற்றாண்டுனா முதலாம் நூற்றாண்டு ரெண்டாவது பாயிண்ட் பாருங்களா ஸோ போ முதலாம் நூற்றாண்டு மூத்த பிளினி எழுதி இயற்கை வரலாறு அப்போ இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மூத்த பிளினி இரண்டாம் நூற்றாண்டின் தாலுமை எழுதிய ஜாகிரபி புவியியல் அப்புறம் ரோமானிய வரைபடமான பியூட்டன்ஜேரியன் அட்டவணை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது இதெல்லாம் ஸோ வெளிநாட்டவருடைய குறிப்பு சரிங்களா வெளிநாட்டவருடைய குறிப்பு இதெல்லாம் அப்போ பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிரேக் நூலான எரித்திரின் கடலின் பெரி ப்ளஸ் ரெண்டாவது வந்து இயற்கை வரலாறு யார் எழுதுனது மூத்தப்லினி சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாக்ரபி அப்படின்ற நூலை வந்து தாலம் எழுதினாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ரோமானிய வரைபடமான பியூட்டன் ஜெரியன் அட்டவணை இந்த நாலுத்துல ஏதாவது ஒன்னுக்காக வாய்ப்பு இருக்குதுங்க பார்த்துங்க எரித்திரின் கடைப்பிலும் கரையிலின் பெரிய பிளஸ் வந்து கிரேக்க நூல் சரிங்களா முதலாம் நூற்றாண்டு சோ இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டும் வந்து முதலாம் நூற்றாண்டு வந்துருங்க இதுவும் இதுவும் முதலாம் நூற்றாண்டு ஜாகரேபி புயல் வந்து ரெண்டாம் நூற்றாண்டு சரிங்களா தாலமி நெக்ஸ்ட் வந்து ரோமானிய வரைபடம் பியூட்டன் ஜெரியா நாட்டவனிங் நெக்ஸ்ட் வந்து மௌரியர் கால தென்னிந்தியாவை பத்தி இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அசோகனுடைய கல்வெட்டுகள் தான் தென்னிந்தியாவின் அரசியல் நிலைகளை குறித்து சித்திரத்தை வழங்குகிறது முதல் பாயிண்டே சொல்லிட்டாங்க சரிங்களா அசோகருடைய கல்வெட்டு தென்னிந்தியாவினுடைய நிலையை குறித்து சித்திரத்தை வழங்குகிறது அசோகனுடைய இரண்டாம் பாறை கல்வெட்டு முக்கியமான கொஸ்டின் அசோகரின் இரண்டாம் பாறை கல்வெட்டு மௌரிய அரசின் எல்லை காப்பால் அமைந்த அண்டை அரசுகளான தமிழகத்தில் ஆட்சி புரிந்த அரச மரபுகளான சேர சோழ கேர் அதாவது இங்கே சேர சொல்ல சோழர் பாண்டியர் கேரள புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சத்திய புத்திரர் ஆகியோரை பற்றி குறிப்பிடுகிறது ஸோ கொஸ்டின் இது என்ன கேட்பாங்க அப்படின்னா தென்னிந்தியாவை பற்றி முதல் சித்திரத்தை வழங்கக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டோம்னா அது அசோகருடைய கல்வெட்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய அல்லது சோழர் பாண்டியர் கேரள புத்திரர் சத்திய புத்திரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய அசோகருடைய எத்தனையாவது பாறை கல்வெட்டு அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்களா இரண்டாம் பாறை கல்வெட்டு சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் போகலாமா அதோடு மட்டும் இல்லாம அசோகர் என்ன பண்ணுறார் அப்படின்னா முதல் முதல்ல விலங்குகளுக்கான மருத்துவ வசதி வந்து அசோகர் தான் செய்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க கருத்துக்கள் முன் வைக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வேறு எதுவும் இங்கே சொல்லிக்கிற மாதிரி இல்லை நெக்ஸ்ட் இங்கே வாங்க இந்த கட்டம் இந்த பாக்ஸை பாருங்களேன் இவங்க இங்கே மாடல் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கே நல்லாவே தெரியும் எட்டு தொகை நூல்கள் ஏறத்தாழ எத்து அதாவது எட்டு தொகை மொத்தம் பத்து பாட்டு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நானூறு பாடல்களை கொண்ட இலக்கிய கருவூலமாக இருக்குது அப்படின்றாங்க சரிங்களா மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு பாடல்களை கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி நானூறு பாடல்களை கொண்டுள்ள ஒரு இலக்கிய கருவூலமாக இருக்குது அப்படின்றாங்க மூன்று முதல் எண்ணூறு அடி அளவு கொண்ட இப்பாடல்கள் பாணர்களாலும் புலவர்களாலும் இயற்றப்பட்டன அப்படின்றாங்க எட்டு தொகை நூல்கள்னால் நம்மளுக்கே தெரியும் நற்றினை குறுந்தொகை ஐங்குநூறு பதிற்று பத்து பரிப்பாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு ஸோ இதெல்லாம் வந்து எட்டு தொகை நூல்கள் அதே மாதிரி பத்து நூல்கள் நம்மளுக்கு தெரியும் திருமுருகாற்றுப்படை பெருநாற்றுப்படை சாரி புறநாற்றுப்படை சிறுபனாற்றுப்படை பெருமநாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலி போடுக்கிடலாம் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை அப்படியே பச்சை பிடிக்கலாம் ஏன்னா எட்டு தொகை பத்து பாட்டு தெரியாமல் நம்ம எக்ஸாமே எழுத முடியாது இல்லையா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சிக்கலாம் சங்கம் மருவிய காலத்தில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினெண்டு கீழ்கணுக்கு நூல்கள் அது பெரும்பாலும் எதை பற்றி சொல்லுது நீதி ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் பேசுவதாக இருக்கும் ஒரு மட்டும் இல்லாமல் திருக்குறளும் நாளடி யாரும் இதில் வந்து முதல் முதல எப்படி சொல்கிறது நீதி இலக்கிய நூல்கள் வந்து இதுதான் முதன்மையானது எது எது திருக்குறளும் மற்றும் நாளடியாரும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையான காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக பயன்படுகிறது சரிங்களா பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு வந்து சிறந்த சான்றுகளாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டனா மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் சரிங்களா அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால பெண்பால் புலவர்கள் சரிங்களா சங்ககால பெண்பால் புலவர்கள் இதில் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட பேரில் யார் சங்ககால பின்பால் புலவர் அல்ல அப்படின்னு சொல்லி மங்கையக்கரசியார் அப்புறமேல்பட்டு காரைக்கால் அம்மையார் ஆண்டால் சரிங்களா இவங்க பே நீலாம்பிகை அம்மையார் இந்த நாலு பேரில் வந்து ஏதாவது ஒரு பேர் வைப்பாங்க அந்த கேர்ஃபுல்லாக இந்த பேர் பாருங்களேன் சங்ககால பின்பால் புலவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்கள் இருப்பாங்களா அதில் வந்து முப்பது பேர் வந்து பெண் பார்ப்புலவர்கள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதில் குறிப்பாக சொன்னோன்னா அவை ஒளவையார் அல்லூர் நன்முல்லையார் காக்கை பாடினியார் காவற்பெண்டு நல்வெளியார் ஓகூர் மாசத்தியார் பாரி மகளிர் ஆகியோர் மிக முக்கிய பெண் பார்ப்புலவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எது எது ஃபஸ்ட்டு வந்து நானூற்றி ஐம்பது புலவர்கள் இருந்தாங்களோ அதில் முப்பது புலவர்கள் வந்து பெண் புலவர்கள் அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவ்வையார் அல்லூர் நன்முள்ளையார் காக்கை பாடினியார் காவற்பெண்டு நல்வெளியார் ஓக்கூர் மாசத்தியார் ப அதாவது பாரி மகளிர் சரிங்களா அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதவாகனருடைய சாதவாகன ஆட்சி தென்னிந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வள வள வலனு கொடுத்துருப்பாங்க நம்ம முக்கியமாக அது மட்டும் போஸ்ட்டு போயினே இருக்க வேண்டியதான் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ சாதவாகனர்கள் பற்றி அதாவது இந்த அவங்களுடைய தலைநகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் பைத்தான் என்னும் தலைநகர் தான் அவங்க கொண்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாத வாகன அரசர்களுள் மிகவும் பெரும் அரசர் யார் அப்படின்னா கௌதம சதகர்ணி அப்படின்றவர் தான் சரிங்களா ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் இவங்கள்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாசி கல்வெட்டு பற்றி சொல்லியிருப்பாங்க தெரியுது பாருங்களா நாசிக் கல்வெட்டு யார்து அப்படின்னா இந்த கௌதம புத்திர சதகர்ணுடைய அம்மா பேர் கௌதம பாலஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள்தான் வந்து அந்த நாசிக் கல்வெட்டு சரிங்களா இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கௌதம புத்திர சதகர்ணி வந்து அஸ்வம் யாத்திரையத்தை நடத்தியதெல்லாம் அந்த அந்த இதில் நாசிக் கல்வெட்டு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கௌதம புத்திர சதகர்ணிக்கு பின்னர் வந்தவங்க வந்து விசிஷ்டபுத்திர புலமாயி அப்படின்றவங்க சோ இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவர்தான் வந்து நாட்டினுடைய எல்லை வந்து விரிவடைய செஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாக்னஸ்டி சதகர்ணி அப்படின்றவர் வந்து இந்த கப்பல் வடிவத்தில் பதிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சொன்னது கௌதம புத்திர சதகர்ணி ரெண்டாவது வந்து புலமாயின் வரும் வசிஷ்டபுத்திர புலமாயி மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா யாக்னஷ்டி சதகர்ணி அப்படின்னு மூணு பேர் இந்த சாதவாகனார்கள்ல இந்த நாசி கல்வெட்டு வந்து கௌதம புத்திர சதகனுடைய அம்மாவான கௌதம பாலஸ்ரீ பற்றி சொல்லி கௌ கௌதம பாலஸ்ரீ தான் அந்த நா நாசி கல்வெட்டு அந்த நாசி கல்வெட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கௌதம புத்திர சதகர்ணனுடைய அவர் வந்து இந்த அஸ்வமேத யாத்திரை அஸ்வமேத யாகம் வந்து நடத்தினார் அப்படின்னு அதில் இருக்காங்க சரிங்களா அஸ்வமேத அஸ்வமேக யாத்திரை என்ன அப்படின்னா குதிரை வந்து நெருப்பில் போட்டு எரித்து யாக தருது சரிங்களா நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து தெரிஞ்சு வச்சுங்க ஆலா அப்படின்றவர் வந்து சத அதாவது ஆலா அப்படின்ற அவர் வந்து என்ன நூல் எதிர்கிற காதா சப்த சமிதி அப்படின்ற ஒரு நூல் பிராகித மொழியில் எழுதிருப்பாங்க அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் சாதவாகனர் காலத்தின் முக்கியத்துவம் பற்றி சொல்கிறாங்க சரிங்களா இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸில் அந்த அளவு கிடையாது பட் இது தெரிஞ்சு வச்சுங்களேன் இங்கே பாருங்கள் அதாவது பாருங்க பௌத்த துறைவுகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை நாணிக் கல்வெட்டு குறிப்பிடுகிறது முக்கியமான பாயிண்ட் இது சரிங்களா அப்போது இவங்களை பொறுத்தவரை சாத வாகனர்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கல்வெட்டு தான் சிறப்பான கல்வெட்டு எது இது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து நாசிக் கல்வெட்டு இன்னொன்று நாணிக் கல்வெட்டு நாசிக் கல்வெட்டில் கௌதம புத்திர யா அஸ்வெதை யாத்திரை நடத்தினார் அப்படின்னு சொல்லி அங்கே அம்மாவான கௌதம பாலஸ்ரீ குறிப்பிடுறாங்க இதுல நாணி கல்வெட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பௌத்த துறைவுகளுக்கு அரசு விளக்கு அளிக்கப்பட்டது அதாவது என்ன சொல்றாங்க பௌத்த துறைகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாணி கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனா இந்த நாணி கல்வெட்டு யார் இது அப்படின்றத பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலை சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தாங்க நம்ம சங்க காலத்தை பத்தி நம்ம வளர்ப்புறோம் மற்ற வேறு எதுவும் கிடையாதுங்க முற்றமா இங்க வாங்க சங்க காலம் பத்தி வரோம் நம்மளுக்கே நல்லா தெரியும் அதாவது போ மூ மூன்று நூ நூற்றாண்டுகளில் சங்க காலம் அப்படின்னு நிறைய பேர் ஒத்துக்கினாங்க அப்படின்றாங்க நம்மளுக்கே நல்லா தெரியும் ஸோ அந்த காலத்தில் உருவானதை வந்து சங்க கால நூல்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூவேந்தர்கள் பற்றி சொல்கிறாங்க சரிங்களா இவங்களாம் வந்து மூன்றாம் நூற்றாண்டிலேயே தமிழக அரசு மரபுகளை குறித்து அசோகர் அறிந்திருந்தாலும் முதலாம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு பின் வந்த காலத்தை சார்ந்த சங்க இலக்கியம் மூலமாக அவங்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ முன்னையாக சொன்னாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அசோகருடைய கல்வெட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவேந்தர்களை பற்றி ஒரு சித்திரத்தை கொடுக்க அதாவது அவங்க வாழ்ந்தாங்க ஆட்சி பிரிஞ்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வைக்கிறது அதுவும் எத்தனையாவது இரண்டாம் பாறை கல்வெட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்டென்ட் இங்கே கொடுக்குறாங்க பாருங்களேன் சூப்பரான கண்டென்ட்டு மூவேந்தர் என்று அறியப்பட்ட மணிமுடி மணிமுடி சூரிய அரசர்களான சேர சோழ பாண்டியர்கள் பெரும்பாலான வேளாண்மை நிலங்களும் வணிக பெருங்க அதாவது வெறுவழிகளும் நகரங்களும் தாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் அசோகர் கல்வெட்டில் மேற்கொள்ளப்பட்ட மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள சத்திய புத்தரை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து அதிகமான யார் இவர் வந்து வேலிற மன்னர் குறுநில மன்னர் என்பது சங்க பாடலில் இடம்பெற்றுள்ள வேலர் மன்னர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆனா அவரை பத்தி வந்து குறிப்புல சொல்லல எந்த குறிப்பில் அசோகருடைய குறிப்புல அவர் வந்து பற்றி சொல்லலை ஜஸ்ட்டு வந்து சத்தியபுத்திரை மட்டும் சொல்லிட்டு விட்டாங்களா சரிங்களா ஆனால் மூவேந்தர்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க பிரிப்பாக ஆனால் சத்திய ஷார்ட்டாக சொல்லிட்டு விட்டாங்க ஸோ அதனால தான் அவங்க மிகப்பெரிய மன்னர்கள் அப்படின்னு நம்ம பேசுகிற அப்படின்றாங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சோழர்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுக்கே நல்லா தெரியும் வந்து காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதியில் தான் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்றத நம்ம படிச்சிருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களுடைய அதாவது சோழர்களுடைய பகுதி வந்து சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய தலைநகரம் வந்து வரையூர் சரிங்களா சோழர்களுடைய தலைநகரம் வரையூர் தற்சமயம் திருச்சிராப்பள்ளி நகரத்திற்கு அருகே அமைந்துள்ளது இவங்களுடைய துறைமுகம் வந்து பூம்புகார் பட்டினம் அல்லது பூகார் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோழர்களுடைய சின்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புலி இது வந்து நான் போயிட்டே இருக்க போகிறேன் ஸ்பீடாக ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம நிறைய பசோம் சரிங்களா சோழர்களுடைய சின்ன வந்து புலி அதோடு மட்டும் இல்லாமல் இருந்தால் காவிரி பூம்பட்டினம் இந்துமா கடலின் பல பகுதிகளை சேர்ந்த வணிகர்களை தன்பால் ஈர்த்தது அப்படின்றாங்க அதோடு மட்டும் இல்லாமல் சோழர்கள் அப்படின்னாவே மிகவும் புகழுக்குரியவராக போற்றப்படக்கூடிய கரிகாலன் ஆட்சியின் போது இங்கு நடைபெற்ற ஆறாவரமான வணிக நடவடிக்கைகளை பற்றி கடியலூர் உரித்திரங்கண்ணனார் தன்னுடைய பட்டினப்பாலைகள் வரியில் விளக்குகிறார் அப்படின்னு சொல்றாங்க அப்போது சோழர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை அதுவும் குறிப்பாக யாரை பற்றி சொல்கிறாங்க கரிகால சோழன் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஆறாவரமான வணிக நடைமுறை பற்றி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இளஞ்சட் சென்னி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க இவர் யார் அப்படின்னா கரிகால சோழனுடைய அப்பா தான் இளஞ்சட் சென்னி சரிங்களா ஸோ அவர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பட்டினப்பாலை அவருடைய ஆட்சியை பற்றி விரிவாக கூறுகிறது கரிகாலனுடைய தலையாய போர் என்பது வெண்ணி போர்க்களத்தில் நடைபெற்றதான் கரிகாலன் யார் சோழ மன்னன் அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக யார் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரர்கள் பாண்டியர்கள் அவர்களுக்கு உதவி செய்த பதினோரு வேலிர் மன்னர்கள் இவங்க எல்லாத்தையும் சரிங்களா குல தலைவர்களையும் வெற்றி கொண்டதாக அப்படின்னு சொல்றாங்க யாரு கரிகாலம் ஒரு பக்கம் கரிகாலன் வந்து சோழன் வசஸ் சேரர் பாண்டியர் பதினோரு வேலியர் மன்னர்கள் இவங்க எல்லாரையும் வெண்ணி அப்படின்ற அந்த போர்க்கடத்துல கரிகாலன் வெற்றி கொண்டார் சரிங்களா கரிகாலன் வெற்றி கொண்டார் இதை வந்து வெண்ணி போர் அப்படின்னு சொல்லுவாங்க கொஸ்டின் இப்படி கூட வரும் வென்னி போருக்கு வெற்றியாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரிகால சோழன் சரிங்களா சோ இதை பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டின பாலை சரிங்களா அதோடு மட்டும் இல்லாம இங்க பாருங்க அதாவது பெருநர்கிள்ளி என்னும் பெயருடைய மற்றொரு அரசர் வேத வேள்வியினை ராஜச யாகத்தெல்லாம் நடத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா பெருநர்குள்ளி வந்து யாகத்தை நடத்தியிருப்பதாக நம்மளுக்கு வந்து இங்க சொல்றாங்க புரியுதுங்களா கரிகால சோழன் பத்தி சொல்றாங்க பெருநர்கிள்ளி ராஜச யாகம் பத்தி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளஞ்செட் சென்னி யார் அப்படின்னா கரிகால சோழனுடைய அப்பா பேர் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சேரர் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சேரர்கள் பற்றி சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த கேரளா பகுதி வந்து ஆட்சி புரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவனுடைய தலைநகர் வந்து வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய அதாவது இதில் வந்து ரெண்டு இது அவங்களுடைய துறைமுகம் வந்து முசிறி துறைமுகம் சரிங்களா இந்த வஞ்சி அப்படின்றது வந்து ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று வந்து கரூரில் இருக்கக்கூடிய வஞ்சி அதே சமயம் கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்லிடுற திருவஞ்சிகாலம் அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதினு சொல்லி ரெண்டு கருத்து நிலவுது சரிங்களா ஸோ இருந்தாலும் சேர அரசு குடும்பத்தில் இரு கிளைகள் இருந்தது என்பதையும் அதாவது பறையூர் என்னும் கிளையின் தமிழ்நாட்டின் கருவூர் நகரங்களில் இருந்து ஆட்சி புரிந்தன என்பவன் பல அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டாங்க அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க கரூரில் தான் இருந்தாங்க அங்கே தான் வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து கேரளாவில் திருவஞ்சிக்கலந்தான் வஞ்சின்றாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க சரி ரெண்டு பிரிவு இருந்தது ஸோ பறையூர் இவங்களாம் தமிழ்நாட்டில் கிளை அப்படின்றதான் சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்டு எட்டு சேர அரசர்களை குறித்து அவர்களை ஆண்ட பகுதிகளை குறித்து அவர்களது சாதனைகளை குறித்து பதிற்று பத்து பேசுகிறது சரிங்களா அதே மாதிரி கரூர் நகருக்கு அருகே உள்ள புகழீரில் உள்ள கல்வெட்டு மூன்று தலைமுறை சேரஸ் மூன்று தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசுகளை குறிப்பிடுகிறது சரிங்களா இங்கே பாருங்கள் முக்கியமானது சேரர்களுடைய தலைநகரம் எது வரையூர் சரிங்களா துறைமுகம் முசரி சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க எட்டு சேர அரசுகளை பற்றி அவர்களுடைய சாதனைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் பதிற்று பத்து சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் மூன்று தலைமுறை சேர்ந்த சேர் அரசுகளை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னா புகழூர் கல்வெட்டு அவ்வளோதாங்க கான்செப்ட் ரெண்டே ரெண்டு தான் சார் ஒன்று வந்து எது பதிற்று பத்து இன்னொன்று வந்து புகழூர் சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பாகப்படுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன் ஸோ சேரர்களில் முக்கியமான நபராக விளங்கப்படக்கூடிய சேரல் இரும்பறை தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இமயவர்மன் நெடுஞ்சாரலாதன் செங்குட்டுவன் என்னும் முக்கிய சேர அரசர்கள் ஆவார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் ஸோ பல குறிநில மன்னர்களை வந்து செங்குட்டுவன் வெட்டி கொண்டுள்ளார் அதோடு மட்டும் இல்லாமல் ஸோ இதில் வந்து நிறைய கதை குத்துட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அவ்வளோதான் முக்கியமாகதுன்னு அவ்வளோதான் சரிங்களா ஏதாவது இங்கே பாருங்க சேரர்களுடைய வில்லம்பு சென்னம் சரிங்களா இது பார்த்துங்க சேரர்கள் வந்து வில்லம்பு சின்னம் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பாண்டியர்கள் பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுக்கே நல்லா தெரியும் மதுரையிலிருந்து ஆட்சி செய்தவங்க தான் பாண்டியர்கள் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா தாமிரபரன் நதி வங்காள வீரர்கள் கலக்கும் இடத்தில் வந்து இந்த கொர்க்கை ஆறுடைய முக்கிய துறைமுகம் அப்படின்றாங்க குளித்தல் முக்கியமானது அங்கே பெயர் பெற்றது அப்படின்றாங்க சரிங்களா அதாவது என்ன சொல்ல வரங்க அப்படின்னா ஸோ பெரி குறிப்புகள் அதாவது கொற்கை பற்றி பெரி பிளஸ் நம்ம ஒன்று பச்சை இல்லையா ஸோ பெரி குறிப்புகளில் கோல்கோய் கோய் கொற்கை வந்து கோல் கோயின்னு அழைக்கிறது தான் சொல்கிறாங்க சரிங்களா அப்படியே அதாவது இதை பாருங்கள் இளங்கோ வழிகளில் சேரன் செங்கோட்டவன் சரிங்களா இது வந்து பார்த்துங்க ஏன் அப்படின்னா அவங்கள பற்றி வந்து குறிப்புக்கு தரப்போகிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன் பாண்டியருடைய சின்னம் மீன் சின்னம் பாண்டியர்கள் வந்து மீன் சின்னம் அவர்கள் நாணயங்கள் ஒரு ஒருபுறம் யானை வடிவும் மற்றொரு புறம் புதிய பாணியில் மீனின் உருவமும் இருக்கும் அப்படின்றாங்க சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படியே கீழ்வாங்களா இங்க பாருங்க மதுரை காஞ்சி அதாவது இங்கே பாருங்களா மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டிய அரசனான நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா மாங்குளம் கல்வெட்டு சரிங்களா யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இங்கே முக்கியமான சொல்கிறாங்கன்னா மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழியும் மற்றொரு நெடுஞ்செழியனான தலையாளங்கானத்து செருகின்ற நெடுஞ்செழியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுவது எது அப்படின்னா மதுரை காஞ்சி சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களா முதுகுடிமை பெருவெழுதி எட்டாம் நூற்றாண்டு சார்ந்த வேல்யூக்குடி செப்பேடுகளிலும் இங்கே பாருங்கள் முதுகுடிமை பெருவழிதி வந்து எட்டாம் நூற்றாண்டு சார்ந்த வேல்யூக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்கள் தானமாக வழங்கினார் என குறிப்பிடுகிறது சரிங்களா புரியுதுங்களா முதுகுடிமை பெருவழிதி வந்து எட்டாம் நூற்றாண்டு சார்ந்த வேல்யூக்குடி செப்பேடு அதாவது இந்த வேலூக்குடி செப்பேடு பற்றி இது வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்டு கேள்விப்படுறோம் இது முன்னாடி வேல்யூக்குடியின் கொடையாளி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா யார் முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லவர் தான் சரிங்களா கடியில் பாராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வேலிக்குடி செப்பேட்டுக்குண்டான கொடையாளி அவரு முதலாம் வரகுண பாண்டியன் அதாவது இவர் பார்த்தோம் அப்படின்னா வேலிக்குடி செப்பேடுகளை பிராமணருக்கு நிலங்கள் தானமாக வழங்கியவர் யார் அப்படின்னா முதுகுடுமி பெருவழிதி அப்படின்னு சொல்றவர் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெடுஞ்செழியன் சேரர் சோழர் அதாவது இங்கே பாருங்க முக்கியமான இது வந்து இந்த அவருக்கு பேர் வந்தது இல்லையா அந்த பேருக்கு தலையாளங்கானத்தின் எதுக்கு அந்த பேர் வந்தது அதுக்கு விளக்கம் தராங்க பாருங்க நெடுஞ்செழியன் சேரர் சோழர் மற்றும் ஐந்து குல சிற்றரசர்கள் யார் யார் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க ஆகியோரின் கூட்டுப்படைகளை தலையாளங்கானத்து போரில் வெற்றி கொண்டதால் புகழப்படுகிறதா வந்து தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ பாண்டியனுடைய துறைமுகம் எது கொற்கை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி இங்க ஒரு கருத்து ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க அதாவது இந்த இளங்கோவடிகள் வந்து சேரன் செங்குற்றனுடைய தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா சேரன் செங்குட்டனுடைய தம்பி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளங்கோபடிகள் அப்படின்ற ஒரு கருத்தும் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அது தெரிஞ்சு வச்சுங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்போது இது நம்ம பார்த்ததில் இப்போ வந்து நம்ம தமிழ் திணை பகுதிகளும் சமூக உருவாக்கம் சரி ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் பற்றி சொன்னாங்க நம்மளுக்கு மற்றதெல்லாம் தெரியும் தலைநகரம் தெரியும் அவங்க அணிந்து கொண்ட பூ தெரியும் சரிங்களா துறைமுகம் தெரியும் குறிப்பாக சொல்லணும் இந்த சங்க இலக்கிய நூல் எது எது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சேர மரபுகளை பற்றி சொல்வது எது பதிற்றுப்பத்து சோழர்களை பற்றி சொல்வது பட்டினப்பாலை பாண்டியர்களை பற்றி சொல்வது மதுரை காஞ்சி இது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா நெக்ஸ்ட் போகலாமா தமிழ் தனி பகுதி அதாவது நம்மளுக்கு என்ன தெரியும் ஐ வகை நிலங்களாக பிரிக்கப்பட்டது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சரிங்களா அப்படின்னு ஐந்து வகை நிலங்கள் ஸோ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி சரிங்களா வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் அவங்களுடைய வழக்கமான தொழில் நெக்ஸ்ட் வந்து காடும் காடு சார்ந்தான் வந்து முல்லை நிலம் அவங்க வந்து வேளாண்மை செய்வது அவங்களுடைய தொழில் மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடம் இதெல்லாம் நம்ம நிறைய பிரச்சனை மருதத்தில் வேளாண்மை செய்வாங்க நெய்தல் வந்து அதுவும் மருதத்தில் வந்து கப்பல் கட்டி அதை சாரி கலப்பை கட்டி வேளாண்மை செய்வாங்க நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் சரிங்களா இங்கே வந்து உப்பு மட்டும்தான் செய்வாங்க அதே மாதிரி மீன் பிடிப்பாங்க நெய்தல்லாம் கடல் தானே ஸோ மீன் பிடித்தல் உப்பு உற்பத்தி செய்தல் பாலை நிலம் அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் இங்கேருந்து வேளாண்மை சேர்த்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சரிங்களா கால்நடை திருட்டுகளையும் கொள்ளையடித்தலும் தொழிலாக கொண்டார்கள் இது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்கலாம் தமிழக அரசியல் அரசமைப்பு பற்றி சொல்கிறாங்க தமிழ் அரசமைப்பு பற்றி சொல்கிறாங்க அதாவது அந்த காலத்தில் வந்து மூன்று வகையாக அரசமைப்பு இருந்துதான் சொல்கிறாங்க சரிங்களா மூன்று வகையான மூன்று வகையான அரசமைப்புகள் இருந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து கிழார் வேலிர் வேந்தன் சரிங்களா கிழார் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு கிராமங்களின் ஒரு சிறிய தலைவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிழார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது கிழார் என்போர் கிராமங்களின் அல்லது ஒரு ஒரு சிறிய பகுதியின் தலைவராக இருந்தவர் தான் வந்து கிழார் வேலினு நம்மளுக்கே நல்லாவே தெரியும் சரிங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட மலைப்பகுதி வந்து ஆட்சி செய்கிறவங்க தான் வந்து வேலிர் அப்படின்றவங்க வேந்தி வேந்தர் அப்படின்னா பெரும் மிக பெரும் வளமான நிலப்பகுதியை கொண்டு வரணும் வந்து வேந்தர் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து சொல்லிக்கிற மாதிரி வேற எதுவும் பெருசா கிடையாது கதை தான் சொல்லி வச்சிருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் வேணாம் முக்கியமா அந்த மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் சங்க இலக்கியங்களை ஆழ்ந்து வாசித்துமேனால் மருது நிலப்பகுதி வாழ்ந்த சமூகத்தில் வேற்றுமைகள் தோன்றிவிட்டதை அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ குறிப்பாக போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேற்றுமைகள் எங்கடா தோன்றுச்சு அப்படின்னா மருத நிலத்தில் தான் வந்து வேற்றுமைகள் தோன்றது தோன்றதாக குறிப்பிடப்படுகிறது சரிங்களா மருத நிலத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வேற்றுமைகள் தோன்றியதாக குறிப்பிடப்படுகிறதா சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஸோ இந்த யூனிட் பத்தி நம்ம ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா இதில் என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாத வாகனர்கள் நாசி கல்வெட்டு நாணிக் கல்வெட்டு பற்றி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாத வாகனர்கள் மூன்று மன்னர்கள் யார் யாருன்னா கௌதம பாலஸ்ரீ அப்படின்றவங்க வந்து அதாவது கௌதம புத்திர சதகர்னுடைய அம்மா அவங்க அவங்கள்தான் வந்து பார்த்தீங்கன்னா நாணி கல்வெட்டு சரி சாரி நாசி கல்வெட்டு அதில் வந்து கௌதம புத்திர சதகர்ணி வந்து வேல்யூக்குடியாகும் இதெல்லாம் வந்து நடத்தினாரு சரிங்களா ஸோ அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பு மட்டும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிஷ்டபுத்திர புலமாயி அப்படின்றவர் வந்து அந்த சாதவாகனுடைய ஆட்சி வந்து விரிவடைய செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்புறமேற்பட்டு வந்துன்னா யாக்னஸ்ரீ சதகர்ணி அப்படின்றவர் வந்து தன்னுடைய சின்னத்தை பொதித்த நாணயத்தை வந்து வெளியிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன் ஸோ வெளிநாட்டு இலக்கிய சான்றுகள் பற்றியெல்லாம் வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதை பாருங்கள் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் வந்து சம வந்து சதபாகனர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக உலகின் பேரரசர் யார் அப்படின்னா புத்தர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்வெட்டுகள் இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் தொல்பொருள் சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கை மேடு கொடுமணல் ஆலங்குளம் ஒரே இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் காணப்படக்கூடிய இடம் மாங்குளம் ஜம்பை புகழ் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இங்கே வாங்கலாம் இலக்கிய சான்றுகள் இங்கே இதை தெரிஞ்சு வச்சுங்களேன் அதாவது ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்த்துங்க அதாவது இது பாருங்க பெர்னிகோ குவாசியர் அல்காதாம் எகிப்து கோர்கோரி ஓமனு குவாங்லுங் வந்து தாய்லாந்து இது பார்த்துக்குங்க இலக்கிய சான்றுகள் தெரிஞ்சு வச்சுங்க அதாவது இங்கே பாருங்கள் கவுடல் ஏர் எழுதிய அசசாஸ்திரம் சரிங்களா மகாவம்சம் முதலான பௌத்த வரலாற்று நூல் சதவாகன அரசரான ஹாலா பிராகிருத மொழியில் எழுதியா காதா சப்தசதி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து தமிழ் செவியல் இலக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் எட்டு தொகை பட்டுப்பாட்டு தமிழ் தோன்றிய மிக பல பழமையான இலக்க நூல் வந்து தொல்காப்பியம் சரிங்களா இது வந்து இலக்கண நூல்களை பற்றி மட்டும் பேசலை ஸோ அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய பண்பாட்டு பற்றியும் பேசுது அப்படின்றாங்க வெளிநாட்டவரது குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ முதலாம் நூற்றாண்டை சார்ந்த கிரேக்க நூலான எரித்திரின் கடலின் பிரி பிளஸ் நெக்ஸ்ட் வந்து முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த மூத்து பிள்ளையினுடைய இயற்கை வரலாறு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த தாலமினுடைய ஜியாகிரபி ரோமானிய வரைபடான பியூட்டன் ஜெரி இதெல்லாம் வந்து வெளிநாட்டவருடைய குறிப்புகள் மௌரியர் காலத்தில் வந்து தென்னிந்தியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா தென்னிந்தியாவை பற்றி முதல் சித்திரத்தை வழங்குவது எது அப்படின்னா அசோகருடைய இரண்டாம் பாறை கல்வெட்டு சரிங்களா அதுதான் வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த கட்டத்தை பார்த்துங்களேன் எட்டு தொகை பத்து பாட்டு ஏற்ற ரெண்டாயிரத்தி நானூறு பாட்டுகளை கொண்டுள்ளது எட்டு தொகை நூல்னா எது எது பத்து பாட்டு நூல்கள்னா எது எது சரிங்களா அப்புறம் சங்க அறிவு காலத்தில் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் நீதி நூல் ஒழுக்க அதாவது நீதி ஒழுக்க நூல்கள் இதெல்லாம் வந்து ஏற்பட்டதாக சொல்றாங்க இதில் முக்கியமாக வந்து திருக்குறள் நாலடி ஆறம் அப்புறம் சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து சங்ககால பெண்பால் புலவர்கள் பற்றி தெரிஞ்சுக்கங்க மொத்தம் வந்து நானூற்றி ஐம்பது புலவர்களில் முப்பது பேர் வந்து பெண்பால் புலவர்கள் ஔவையார் அல்லூர் நன்முள்ளையார் காக்கைப்படையினர் காவற்பண்டு நல்வெளியார் ஓக்குர் மாசத்தியார் பரி பாரி மகளிர் இவங்க தான் முக்கியமான ஆள் அப்படின்றாங்க சாதவாகனர்கள் ஆட்சி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் வந்து மூணு பேர் கௌதம சதகர்ணி அதாவது கௌதம புத்திர சதகர்ணி அவங்க அம்மாவது வந்து கௌதம பாலஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தான் வந்து நாசிக்கல்வெட்டு அப்படின்னு நான் சொன்னேன் மாதிரி அவங்க வந்து அஸ்வமேதை யாகத்தை நடத்தினாங்க வெளிக்குடி யாகம் இல்லை அஸ்வமேத யாகத்தை வந்து நடத்தந்தா இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு பின்னாடி வந்தவர் வந்து புத்திர புலமாயி அப்படின்ற இந்த நபர் சரிங்களா இவர் தான் புத்திர புலமாயி இவர் வந்து அந்த பரப்பு வந்து விரிவடைய செஞ்சவர் சரிங்களா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே யாக்னஸ்ரீ சதகர்ணி அப்படின்றவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் வடிவத்தில் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டார் அப்படின்ற சொல்கிறாங்க அதோடு இல்லாமல் ஹாலா வந்து எழுநூறு காதர் பாடுகளை காதா சப்தசதி அப்படின்ற பிராகிருத மொழியில் எழுதுந்தால் குறிப்பிட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து வாகனர் காலத்து முக்கியத்துவம்லாம் இங்கே சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோ ஒன்றும் பெருசாக எதுவும் கொடுக்கல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்ககாலம் சங்க காலத்துல வந்து மூவேந்தர்கள் பற்றி சொல்கிறாங்க ஸோ தமிழகத்தில் வந்து அரச மரப்புகளை சேர சோழ பாண்டியர்கள் பற்றி சொல்கிறது மூவேந்தர்கள் பற்றி அசோருடைய கல்வெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி சேர சோழர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதிகள் இவங்களுடைய தலைநகர் வந்து ஒரையூறு பூம்பட்டினம் வந்து அவங்களுடைய துறைமுகம் சரிங்களா இவங்களுடைய சென்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா புலிச்சென்னம் வந்து அவங்க வந்து மிகச்சிறந்த சின்னம் அதோடு மட்டும் இல்லாமல் கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற ஆறாவரமான வணிக நடவடிக்கைகளை பத்தி சொல்றது வந்து கடியலூர் உரித்திரங்கண்ணனார் அப்படின்னு சொல்றாங்க இந்த கரிகாலனுடைய அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சட் சென்னி கரிகாலன் வெண்ணி அப்படின்ற இடத்துல சேரர்கள் பாண்டியர்கள் அதோடு மட்டும் இல்லாமல் பதினோரு வேலியர் மன்னர்கள் ஒரு சேர வென்று சோ வெண்ணி போரில் வெற்றி பெற்றவர் வந்து கரிகால சோழன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் நீர் வாசன நீர் வாசன வசதியெல்லாம் வந்து கரிகால சோழன் ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு சோழ அரசன் வந்து அப்படின்றது யாகத்தை அர்த்தம் தான் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து சேரர்களை சேரர்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸோ கேரள பகுதி அல்லது கொங்கு நாட்டில் ஆட்சி செஞ்சோம் அப்படின்றாங்க வஞ்சி தான் எங்களுடைய துறைமுகம் ச சாரி தலைநகரம் முசிறி எங்களுடைய துறைமுகம் சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வஞ்சி அப்படின்றது வந்து ரெண்டு கருத்து நல்லது ஒன்று ஒன்று கரூரில் இருக்கக்கூடிய வஞ்சி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருவஞ்சிக்கலாம் அப்படின்ற ஊர் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ரெண்டு குடும்பத்தில் வந்து புறையூர் அப்படின்ற கிளை நாட்டின் கரூர் நகர்லேருந்து ஆட்சி புரிந்த அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் எட்டு சேர மரபுகளை பற்றி அவர்கள் ஆட்சி பற்றி சாதனை பற்றி சொல்கிறது வந்து பதிற்று பத்து மூன்று சேர மரபுகளை பற்றி குறிப்பிடக்கூடிய வந்து எதுனா புகழூர் கல்வெட்டு தான் வந்து குறிப்பிடுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க புகழூர் கல்வெட்டு தான் வந்து சொல்லுது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய துறைமுகம் வந்து முசிறி துறைமுகம் இதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் இருந்து ஆட்சி செய்து வந்து வந்து பாண்டியர்கள் அதே மாதிரி சேரலுடைய சென்னை வந்து பார்த்தீங்கன்னா வேலம்பு சரிங்களா வில்லம்பு தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய துறைமுகம் வந்து கொற்கை வந்து முக்கிய துறைமுகம் சரிங்களா முத்துக்குளித்தல் தான் வந்து கொற்கையினுடைய மிக முக்கியமானது நெக்ஸ்ட் வந்து கொற்கையை வந்து கோல்கோய் அப்படின்னு சொல்லி அழைப்பது சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாண்டியனுடைய சென்னை வந்து பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க அதே மாதிரி மதுரை காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா முதுகுடிமை பெருவழுதி மற்றும் மற்றொரு நெடுஞ்செழியன் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது இந்த முதுகுடிமை பெருவழுதி பார்த்தா அப்படின்னா வேலுக்குடி செப்பேடுகளை பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பக்கம் சேரர் இன்னொரு பக்கம் சோழர் அப்புறம் ஐந்து வேலியின் மன்னர்களை ஒரே ஒரு சேர வண்டவர் தான் இந்த நெடுஞ்செழியன் ஸோ தான் இவர் தலையாளங்கானத்து பாண்டிய அதாவது செருவன்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்ற மாதிரி இந்த குறிப்புல சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியவுருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து பட்டினப்பாலை சேரர் பத்தி சொல்வது வந்து பதிற்று பற்றி பாண்டியர்களை பற்றி சொல்வது மதுரை காஞ்சி அப்படின்றது இங்கே தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக தென்னைப்பகுதிகள் சமூக உருவாக்கம் குறிஞ்சி முல்லை மருதும் நெய்தல் பற்றி நம்மளுக்கு தெரியும் தமிழக அரசியலமைப்பு அதாவது மொத்தம் வந்து மூன்று முறையில் கிழார் வேலிர் வேந்தர் அப்படின்ற மூன்று முறையில் ஆட்சி செய்து தான் சொல்கிறாங்க கிழார் அப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய பகுதி தலைவராக இருக்குது வேலிர் அப்படின்னா மலைப்பாங்கான பிரதேசத்தில் ஆட்சி செய்வது தான் வந்து வேலிர் நெக்ஸ்ட் வந்து வேந்தர் அப்படின்றது மிகப்பெரிய மிக பெரும் பரவலான பெரும் வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்து தான் வந்து வேந்தர் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது எப்போது வந்து வேற்றுமை உருவாச்சு அப்படின்னா இங்க பாருங்களேன் வேற்றுமை வந்து மருத தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து வேற்றுமை அப்படின்னு உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேந்தரின் ஆட்சி நிலையை பத்தி சொல்றாங்க அசோகருடைய கல்வெட்டு வந்து சத்திரபுத்திர சத்தியபித்ரே என்று குறிப்பிட்டுள்ள அதிகமான நாலு அடிவில் வலிமை கொண்டிருந்தால் சேரசோழ பாண்டியர்களுக்கு அவர் வந்து சிறப்பித்து கூறப்படவில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்களேன் கரிகாலன் பட்டினப்பாலை இயற்றிய கடியலூர் உரித்தனங்கண்ணனால் பெருமளவில் பொன் நாணயங்களை பரிசாக அளித்திருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா கரிகாலம் வந்து பட்டினப்பாளைய கரியலூர் உருத்திரங்கண்ணனா நிறைய வந்து பொன்னானியத்தெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு மாரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து சமூக பொருளாதாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை கோர்க்கை கேரள போட்டினி ஆகிய இடங்கள் இது கைவினைப் பொருட்களை வந்து நிறைய செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியும் இதில் வந்து கருத்து வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அப்படியே வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து முக்கியமானது சரிங்களா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வணிகத்தோடு தொடர்புடைய வணிக சாத்தன் நிகமா போன்ற சொற்கள் வணிகன் சாத்தன் நிகமா போன்ற இது உப்பு வணிகர்களை உமனர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க சரிங்களா சாத்து என்பவர்கள் இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்கள் வந்து சாத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோம் தங்க வெள்ளி நாணியங்களெல்லாம் வந்து புழக்கத்தில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே ஒரு கருத்து வைக்கிறாங்க பாருங்களேன் ரோமானிய தங்க வெள்ளி நாணியங்களுடைய குவியல்கள் கோயம்புத்தூர் பகுதியில் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க கருத்தியலும் மதமும் இதை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அசோகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகள் வந்து போதி மரத்தை எங்கே இலங்கைக்கு எதுன்னு தான் சொல்கிறாங்க போதி மரம்னா அரச மரம் சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கல சரிங்களா ஸோ இங்கே என்ன சொல்லலாம்னா தாமி அதாவது தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய எண்ணற்ற குகை உறைவிடங்கள் பௌத்த மதத்தை காட்டிலும் சமண மதம் செல்வாக்குடன் விளங்கியது குறிப்பிடுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே வந்து களப்பிரர்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதை வந்து சங்கம் மருவிய காலம் அதோடு மட்டும் இல்லாமல் இருண்ட காலம் அப்படின்றலாம் ஒரு சில ஆசிரியர்கள் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் சித்தரிக்கிறாங்கன்றாங்க ஆனால் அது வந்து முற்றிலுமானது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஏன் அப்படின்னா ஸோ அந்த காலத்தில் வந்து நீதி நூலாக விளங்கப்படக்கூடிய திருக்குறள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் சிலப்பதிகாரம் முதலியான சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து அப்போ தான் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்தெல்லாம் வந்து குறிப்பிட்டு முன்வைக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் அதாவது அவர்கள் படிப்படியாக சைவ வைணவ பக்தி இயக்கத்தால் புத்திரிவு பெற்ற வேத புராண மதங்களில் செல்வாக்கு மிக்கவர்களாக ஆயினார்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஸோ புலாங்குரிச்சி அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ரெண்டு பேர் கிடச்சது சாத்தன் கூத்தன் அப்படின்னு சொல்லி சாரி சேந்தன் மற்றும் கூற்றன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு வேளை வந்து களப்பிரர்களாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கருத்து வந்து கொண்டு முடிவுக்கு வராங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் கரிகாலன் டேஸ் என்பவரின் மகனாவார் அப்படின்னு சொல்கிறாங்க கரிகாலன் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய மகன் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் இளைஞர் சனி சரிங்களா நெக்ஸ்ட் கீழ்கண்ட பற்றியில் எந்த இணை தவறானது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது திருவஞ்சிக்களம் சோழர் அப்படின்ற இந்த இணை தான் வந்து தவறானது ஆப்ஷன் இ அப்படின்னு தான் இங்கிட்டு கொண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜச யாகத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா நம்மளுக்கு நல்லவே தெரியும் பெரியனர் கல்வி இக்ஸ வாக்குகள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர் அப்படின்றாங்க இக்ஸ வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பகுதியில் வந்து வலிமை பெற்றிருந்தாங்கன்னா ஆந்திரா பகுதியில் இந்திர விகாரம் பற்றி குறிப்பிடுவது எது அப்படின்னா மணிமேகலை ஒரு சிலர் வந்து சிலப்பதிக்காரன்றாங்க நிறைய பேர் மணிமேகலை கீழ்காணும் கூற்றுக்களை வாசித்து தவறான ஒன்றை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ களப்பிரர்கள் கலியரசர்கள் என குறிப்பிட்டுள்ளனர் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் வந்து களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர் அப்படின்றாங்க பல்லவரையும் பாண்டியம் களப்பிரர் தோற்கடித்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எக்ஸ வாக்குகள் வேத வேள்விகளை எது இங்கே வந்து தவறான கூற்றே வெளிக்கோனா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதுதான் தவறான கூட்டு கலப்பிரர்கள் சைவத்தை மட்டும் ஆதரிக்கலை சைன அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டுமே தான் ஆதரிக்கிறாங்க சரிங்களா சைவத்தை மட்டும் அவங்க ஆதரிக்கலப்பா அவங்க வந்து ரெண்டுமே ஆதரிக்கிறாங்க சரிங்களா எது வைணவம் மற்றும் சைவம் ரெண்டுத்தையுமே தான் வந்து அவங்க ஆதரிக்கிறார்கள் சரிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்நா அதாவது இந்நாடுகளில் அரசர்கள் சமண பௌத்த மதங்களையே ஆதரித்தனர் ஸோ இங்கே வந்து சைவத்தையும் ஆதரிக்கவில்லை சரிங்களா இங்கே குத்துருப்பாங்க பாருங்களேன் மேல இப்போதான் ஃபர்ஸ்ட் வந்தோம் நீ பாருங்க இது வேற கோடிவே வந்துட்டு இங்க பாருங்க பாருங்கள் இந்நாடுகளின் அரசர்கள் சமண பௌத்த மதங்களையே ஆதரித்தனர் சைவத்தை ஆதரிக்கவில்லை சரிங்களா ஆனால் வந்து புத்துருவி வச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து சைவத்தை ஆதரிக்கவில்லை அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இதுதான் சரிங்களா ஆப்ஷன் டி அப்படின்றதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வெறும் நாற்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த ஓல் யூனிட் சொல்லிட்டு நம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காம லைக் பண்ணுங்க குறிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது வந்து மூன்று சேர மரபு யாரை பத்தி என்னென்ன சொல்றாங்க சரிங்களா அப்படின்னு இந்த வேள்விக்குடியனுடைய கொடையாளி அப்படின்னு சொல்றது யாருன்னா முதலாம் வரகுண பாண்டியன் என்று அழைக்கப்படக்கூடிய கடில பரந்தக நெடுஞ்செழியன் சரிங்களா ஜடில பரந்தக நெடுஞ்சடையன் அப்படின்னு சொல்லுவாங்க முதலாம் வரகுணன்னு இங்கே வந்து வேள்விக்குடி வந்து பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது வந்து பாண்டியன் அதாவது நெடுஞ்செழியன் தான் வந்து கொத்தாறு அப்படின்ற மாதிரி இங்கெல்லாம் வந்து கருத்து வந்து முன் வைக்கிறாங்க ஸோ ஒன்று தொடட ஒன்று கம்பேர் பண்ணி படிங்க சரிங்களா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலங்காடி அல்லங்காடி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சி குறிப்பிடுறதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதுகுடிமி பெருவழிதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலிக்குடி சிப்பேடுகளை பிராமணருக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் அப்படின்னாலாம் நம்ம உள்ளே படித்தோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று தொடடு ஒன்று கம்பேர் பண்ணி படிங்க ரொம்ப 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 ஈஸியாக இருக்குங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இதில் நீங்கள் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஸோ அந்த கண்டென்ட் நான் சொன்னிலையா அவங்க குத்து வச்சுருக்காங்க பாருங்க சரிங்களா வேலி குடிசை பிராமணர் பிராமணருக்கு நிலங்களை தானமாக வந்து முதுகுடிமை பெருவழி அப்படின்னு சொல்லி சரிங்களா ஸோ இது மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும் இதில் பயப்படுத்துகலாம் ஒன்றும் இல்லைங்க இதே கான்செப்ட்டு ஒன்பதாவது புக்கில் படிக்க போகிறோம் நம்ம சரிங்களா இதே தான் நம்ம ஒன்பதாவது புக்லேயும் போகிறேன் ஆறாவது புக்லேயும் இதான் படிக்க போகிறோம் அதனால் பயமே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தகவலை கீழே கமெண்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்முடைய பல்லவாஸ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன் எப்படி க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ நன்றி அடுத்த வீடியோ இன்னும் மூணு ஹவரில் வந்துட்டே இருக்கும் நன்றி பை